இந்தியாவில் கொரோனா இரண்டாம் அலையை ஏற்படுத்தியதை போன்ற பாதிப்பை தற்போதைய கொரோனா பரவல் ஏற்படுத்தாது என்று மூத்த மருத்துவர் ராமசுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நமது சிறப்பு செய்தியாளர் சாரதாவுக்கு அவர் அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். The BF.7 variant-னுடைய தன்மைகள் பத்தி சொல்லுங்களேன். அது எந்த அளவுக்கு பரவக்கூடும், எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இதுவரைக்கும் BF.7 செவரல் கண்ட்ரீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மெயின்லி சவுத் கொரியா, ஜப்பான், சைனா, யூஎஸ்ஏல. அண்ட் ஆல் தி நியூஸ் சேஸ் தட் இது வந்து இன்னமும் ஒரு மைல்டு விதமான இன்ஃபெக்ஷன் தான். அதாவது BF.7 இது ஒமைக்ரான் ஒரு சப்டைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் தி சிம்டம்ஸ், அகெய்ன் ஐ ரிப்பீட், இன் வேக்சினேட்டட் பீப்புள் இஸ் வெரி மைல்டு. ஸோ காஃப், கோல்டு, உடம்பு வலி, ஜரம், ஒரு 4-5 days ப்ராப்ளம் இருக்குமே தவிர, சிவியர் நிமோனியா ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்பட்டு வென்டிலேஷன் போய் சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு வெரி வெரி லோ. இப்போ லேசான பாதிப்பு தான் அப்படின்னா, இப்போ சைனால இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து தான் இந்த அச்சம் வர்றதுக்கு காரணமா இருக்கு. ஏன் இவ்வளவு பேருக்கு பாதிப்பு, உயிரிழப்புகள் ஏற்படுறதையும் பார்க்குறோம், அதுக்கு என்ன காரணம்? சைனால வந்து கான்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் வருது. ஒரு சைடு வந்து நிறைய கேஸ் இருக்குங்கிறாங்க. தட் இஸ் பாசிபிள். நிறைய கேஸ் இருக்கிறது பாசிபிள் பிகாஸ் சைனால முதல்ல இருந்தே தே ஹவ் பீன் ஹேவிங் எ வெரி ஹெவி லாக்டவுன். ஹெவி லாக்டவுனால த நேச்சுரல் ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் உலகத்தில் மற்ற இடத்துல நடந்த மாதிரி கிடையாது. ஸோ வேக்சின் போட்டதை தவிர நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் வந்தது வெரி வெரி லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள். அந்த ஊஹானை சுற்றி இருந்தவங்களுக்கு ஒழிய மற்ற பெரிய சென்டர்ஸ்லாம் ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் அண்ட் கண்ட்ரோல் இருந்ததுனால ஸ்ப்ரெட் கிடையாது. ஸோ வாட் எவர் இம்யூனிட்டி தே காட் இஸ் மெயின்லி த்ரூ த வேக்சினேஷன். அண்ட் வி ஹவ் வெரி கிளியர்லி ஷோன், ஒன்று த வேக்சின் எஃபிகசி வந்து ஃபைசர் வேக்சின் இஸ் வெரி குட், மொடர்னா இஸ் வெரி குட். அந்த மாதிரி பார்க்கும்போது சைனீஸ் வேக்சின்ஸ் எஃபிகசி இஸ் டெஃபினெட்லி லோவர் தேன் அதர் prominent vaccines. தடுப்பூசி போடாதவங்கள இந்த தீவிர பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க யாருக்கு போட்டுக்கலையோ கண்டிப்பா ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் வேக்சின்ஸ். முதலாவது ரெண்டாவது டோஸ் கண்டிப்பா சீக்கிரமா போட்டுங்க. ரெண்டாவது டோஸ் போட்டு 6 மாசத்துக்கு மேலாச்சுன்னா மூணாவது டோஸ் போட்டுக்கிறது ரொம்ப அவசியம். தேர்ட் டோஸ் பூஸ்டர் போட்டதுக்கு அப்புறம் ஃபோர்த் தேவையா, ஸ்டில் தெர் இஸ் எவிடன்ஸ் டு சே தட் நாலாவது டோஸ் போடுறது பெட்டர்னு. இது வரைக்கும் கவர்மெண்ட்ல அந்த இது வரல, பட் ப்ராபபிளி இந்த கேஸ் ஜாஸ்தியான அது வரும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாருக்கும் அந்த பயம் வந்து இரண்டாவது அலையை பார்த்ததுல இருந்தா வருது. அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் மீண்டும் வந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கு. இப்போ பாக்குற நம்ம சைனால பாக்குற நிலைமையை பார்க்கும்போது இப்போ செகண்ட் வேவ் அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா கிடையாது. இந்தியா ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டிஸ் 80%க்கு மேல இன்ஃபெக்ஷனே வந்தாச்சு. வேக்சினேஷன் கவரேஜ் இஸ் அபவுட் 67% என்னமோ போட்டிருக்காங்க. அண்ட் ஒமைக்ரான் எப்படி நம்ம சந்திச்சோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது இதோட விளைவும் ஏற்படும் இப்போ பார்க்கும்போது தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக இது வந்து டெல்டா ஏற்படுத்தின ப்ராப்ளம் வருங்கிற கட்டத்தில் இல்லை நம்ம.